ஹாய் கைஸ், எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன், இன்றைக்கி தொடர்ந்து இன்னொரு வீடியோ போடுறேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து இன்றைக்கும் பிக்சரா டியூட்டோரியல் தான். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமேஜ் பேக்ரவுண்டை எப்படி பிளர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். எப்படின்னா, முதல்ல இந்த இமேஜோட பேக்ரவுண்டை வந்து எப்படி பிளர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, கட் அவுட் எடுத்து ஜஸ்ட் இந்த முன்னாடி இருக்க ஆப்ஜெக்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கட்டாகாமல் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன், ஓகே சேவ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஸ்டிக்கராக சேவ் ஆயிருச்சு. ஓகே ஓகே, மறுபடியும் அந்த ஒரிஜினல் இமேஜை எடுக்கிறேன். இந்த இமேஜை எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் பிளர், பிளரோட வேல்யூ வந்து ஜஸ்ட் நான் 10 கொடுத்துக்கிறேன். பிளரோட வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டேன். ஓகே ஓகே, இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா, ஸ்டிக்கரை பிக் பண்ணி மை ஸ்டிக்கர்ஸ் கட் அவுட்ஸ். நான் இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து ஜஸ்ட் ஜூம் பண்ணி இந்த இமேஜ் மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அந்த இமேஜ் மேலே இந்த ஸ்டிக்கர் வந்து கவர் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், ஓகே இப்போ வந்து மறுபடியும் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் பிளர் கொடுத்து பிளரோட வேல்யூவை அதே 10 கொடுக்குறேன். அப்படியே நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதே வேல்யூ தான் இப்போவும் நாம் கொடுக்குறோம். ஃபைன், அப்படியே 10 கொடுத்தேன். இப்போவும் அதே பிளர் வேல்யூ 10 கொடுத்து ஜஸ்ட் இரேசர் எடுத்து அந்த இமேஜ் மேலே லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே ஃபைன், இப்போ அகெயின் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய் எஃபெக்ட்ஸில் விண்டேஜ் இந்த விண்டேஜ் பிக் பண்ணிடுறேன். விண்டேஜில் ஜஸ்ட் 3 வச்சுட்டு, ஏன்னா 3 வந்து அந்த க்ரீன் கலரை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுது. ஸோ அதோடய வேல்யூ வந்து ஜஸ்ட் ஒரு 20 வச்சுக்கலாம். 23 அதோட வேல்யூ வந்து நான் 20 வச்சேன். ஃபேடு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். ஃபைன், இந்த இமேஜ் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ், அதுக்கப்புறம் இந்த இமேஜை லைட் ரூமில் ஓப்பன் பண்ணுறேன். நான் வந்து லைட் ரூமில் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் ஜஸ்ட் இந்த ப்ரீசெட் ஆப்ஷனில் கலர்ஸ் அதெல்லாம் ஜஸ்ட் விவிட் கொடுத்து ஓகே பண்ணிட்டேன். ஓகே 15 10 46 இருக்குது. ஓகே ஃபைன், இதை சேவ் பண்ணிடலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம நம்மளோட இமேஜோட பேக்ரவுண்டை வந்து எப்படி பிளர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பிக்சர் ஆர்ட்டில். நீங்களும் உங்களோட இமேஜ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.